அனைவருக்கும் வணக்கம். நம் ஓமுலக சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருப்பது தனுசு ராசியின் 2024 ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டின் தொடக்கத்திலேயே ஏழரை சனி விலகி இனிய பலன்கள் தரும் விதத்தில் கிரக நிலைகள் சஞ்சாரம் செய்கிறது. குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உத்தியோகம் தொழில்களில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பெயர்ச்சி வரை உங்களுக்கு கவலையே இல்லை. மே மாதத்திற்கு மேல் எதையும் யோசித்து செய்வது நல்லது. சனி பூர்ணமாக விலகிவிட்டதால் இனி நல்ல காலம் தொடங்கிவிட்டது. தடைகளும் தாமதங்களும் அகலும். தாராளமாக செலவு செய்யும் எண்ணம் ஏற்படும். செல்வ வளம் பெருகும். 12 இடத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை, 4 ராகு, 10 கேது. உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செயல்படும் சூழலில் மறைந்த புதனால் நிறைந்த வருமானம் உண்டு. எனவே கிளை தொழில்கள் தொடங்குவீர்கள். பங்கு சந்தையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். என்றைக்கோ வாங்கிய இடங்கள் இப்போது நல்ல விலைக்கு விற்று நிறைந்த லாபத்தை தரும். 4 ராகு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் அவ்வப்போது தலை தூக்கும். குருவின் பார்வை பலன். வருட தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 9-11 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தாமாகவே அகலும். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். வருடம் பிறப்பதற்கு முன்னதாகவே 7.5 சனி விலகிவிட்டது. எனவே எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரும். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாலை கிடைக்காதவர்களுக்கு மணமாலை சூடும் வாய்ப்பு கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. சனியின் பார்வை 5 இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிர்காலம் குறித்த நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். சனியின் பார்வை 9 இடத்தில் பதிவதால் தந்தை வழி ஆதரவு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனியின் பார்வை 12 இடத்தில் பதிவதால் வரவை காட்டிலும் செலவு கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராமல் வந்து சேரும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. பிள்ளைகளின் கல்யாண கனவை நினைவாக்க வழிகள் பிறக்கும். ரிஷபகுருவின் சஞ்சாரம். 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2 மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். ரிஷப ராசிக்கு குரு செல்கிறார். 6 குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கரையும். அதிகார வர்க்கத்தினரின் பகையால் ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதில் தாமதங்கள் ஏற்படும். குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகளை பெற இயலும். குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 2 இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நிலை உயரும். தொழிலில் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த
பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. யோகமான நேரம் இது. குருவின் பார்வை 10 இடத்தில் பதிவதால் செயல்ஸ்தானம் வலுவடைகிறது. எனவே செய்யும் காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். முன்னேற்றங்கள் கூடும். முத்தான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய கிளை தொழில்கள் தொடங்குவதற்கான யோகம் உண்டு. பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வை 12 இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்களோடு சில பிரச்சனைகள் வந்து அகலும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் இல்ல விளக்குகளை முன்னின்று நடத்துவீர்கள். இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு உருவாகும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூரத்திற்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பு உருவாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ராகு கேதுகளின் ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் ராகுவும் 10 இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். ஆஸ்தமஸ்தான ராகு இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கிய தொல்லைகளும் உருவாகும். கல்வி சம்பந்தமான எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு பிரிய நேரிடும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முன்வருகிறீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சனி குருவின் வக்கரகாலம். சனியின் வக்கரகாலத்தில் எண்ணங்கள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் உருவாகும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். தொழில் போட்டிகளும் உண்டு. சுபகாரியங்கள் நடைபெறுவதில் மாற்றங்கள் ஏற்படும். குருவின் வக்கரகாலத்தில் பணப்பிரச்சனைகள் அதிகரிக்கும். பக்கபலமாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லிட நேரிடும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். எந்த முடிவென்றாலும் அதை யோசித்து செய்வது நல்லது. இக்காலத்தில் சனி குரு வழிபாடு சஞ்சலங்களை தீர்க்கும். செல்வ வளமத்தரும் வழிபாடு. இல்லத்து பூஜை அறையில் பறந்து செல்லும் அனுமன் படத்தை வைத்து வழிபடுவது நல்லது. தொடர்ந்து ஒரு மண்டலம் வாளில் பொட்டு வைத்து வழிபட்டால் கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓமுலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.